ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் அமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து மசாலா பூரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா பூரி வந்து ரோட் சைடில் கிடைக்கும் இல்லையா அதே டேஸ்ட்டில் வீட்லேயே நம்ம ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மசாலா பூரி வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பீச் சுண்டல் சாப்பிடும் இல்லையா கிட்டத்தட்ட ப்ரிப்பரேஷன் அதே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இது வந்து இன்னமும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் பொட்டேட்டோலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க இந்த ரெசிப்பியை டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம் போட்டிருக்கேன் லைட்டாக அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன் அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லேஸாக அந்த லைட்டாக பிங்கிஷாக பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர வதக்கிக்கிட்டால் போதும் ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணி இப்போ வதக்கிக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி ரெண்டு இன்ச் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி நான் அந்த அந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ரெசிபிக்கு வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அகைன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோல்லையா பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இந்த பட்டாணி கண்டிப்பாக எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு நல்லா இந்த மாதிரி மசியே வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கும் சூட்லேயும் நல்லா மசியை மசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சிடும் இது வந்து ரெண்டு கப் பட்டாணி இருக்கும் இந்த அளவு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து மெதுவாக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்படியே மிதமான தீயில் நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் கிட்டேருந்து கலரி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய பச்சை வாசனெலாம் போகி நல்லா திக்னஸ் கொடுத்துருக்கு ஸோ நம்மளோட மசாலா சூப்பராக ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுட்டு எடுத்துருந்தோம் இல்லையா பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு அதையும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பட்டாணி வேகலை அப்படின்னா அகைன் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏழு விசில வேகலை அப்படின்னா திருப்பியும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு திருப்பியும் நீங்கள் ஃபோர் அஞ்சு விசில் திருப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மசியே இருக்கணும் ஒரு மேஷர் வச்சு நீங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசஞ்சுருக்கணும் அந்த பட்டாணியும் நல்லா மசஞ்சு இருக்கணும் ஒன்று ரெண்டு மட்டும் அங்கங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா கிரேவியாக நல்லா சாப்பிடும்போது நல்லா தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய திக்னஸ் கொடுக்கும் ஸோ எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் தேவையான அளவு நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் வந்து கூடவோ குறையவோ நீங்கள் வந்து வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் சுண்டலுக்கு இந்த கிரேவிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ தான் உப்பு ஆட் பண்ணுறேன் ஸோ உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரோடு சைட்லாம் சாப்பிடுவோம் இல்லையா சுட சுட சுண்டல் சேம் மசாலா பொரி அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நாள் நல்லா கொதிக்கட்டும் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக கரம் மசாலா அப்படி மேலேட்டு தூவி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மியாக தான் இந்தளவு தான் ஆட் பண்ணணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்டை லவங்கம் வர வறுத்து சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ டூ மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட சூப்பரான மசாலா பூரி சாட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் பானிபூரி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம சுவையான மசாலா பூரி ரெடி பண்ணோம் இல்லையா அதை வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ குழைவாக அந்த பட்டாணி ஒன்று ரெண்டு தெரியுது நல்லா மசியும் இருக்குது ஒன்று ரெண்டும் தெரியுது நல்லா சூப்பராக வெந்து டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சுட சுட மசாலா பூரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறந்துடாமல் மேலே ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு துருவனை கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே போடுற டாப்பிங்ஸ் எல்லாமே நம்ம விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அகைன் மசாலா பூரி அந்த பூரி இருக்கும் இல்லையா பூரி அதை வந்து நம்ம வந்து உடச்சி போட்டுக்கிறேன் திருப்பியும் மேலே வந்து கொஞ்சம் சேவ் ஆட் பண்ணிக்கிறேன் காரா பூந்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்மளோட சுவையான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாட் ரெசிபி கண்டிப்பாக ரொம்பவே ஃபிளேவர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க மறக்காம என்னோட கமெண்ட்ஸு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாேருக்குமே பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ